हरा ना हरन सिवन सिवन हरा हरन अभी இவ்வளோ நேரம் பேசினாரு ஐயா, திருப்பியுமா மறுபடியும் பிகினிங்லேருந்து அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து நிச்சயமாக ஹரன்ங்கிறது சிவன் ஹராங்கன்னு சொல்கிற படம். இது அந்த சொன்ன ஐபிசி கோடு பற்றி ரொம்ப அழுத்தமாக ஸ்கூல் லெவல்லையே இது எல்லாருக்கும் தெரிய வச்சா நல்லாயிருக்குங்கிறதான் இதுக்காக எடுத்துகிட்ருக்கிற ஒரு நல்ல படம். எமோஷ்னல் படம், ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, லவ் இருக்குது, காமெடி இருக்குது. நான் இருக்கேன், குஷ்பு இருக்காங்க, யோகி பாபு இருக்கிறாரு, மொட்டை ராஜேந்திரன், மனோபாலா, ஜெய்குமார், சாருவாசன் அண்ணா, நிறைய பேர், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இருக்குது, எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குது, எமோஷன் கனெக்ட் ஆகும் அது நிச்சயமாக நான் நம்புகிறேன். அதுதான் இது உண்மை. கம்பேக் வந்து மோகன், ஃபர்ஸ்ட்லாம் வந்து மைக் மோகன் சொல்லுவாங்க, பார்த்தோம் கன் மோகன். இல்லை இல்லை, அப்போவும் யாரும் சொல்லலை, ஒரு சில பேர் தான் சொன்னீங்க. இப்போ பாருங்க, நீங்கள் தான் எல்லோரும் மைக் பிடிச்சிட்ருக்கீங்க, எனக்கு மட்டும் சொன்னால் எப்படி? அதனால் அது இல்லை. மோகன் இதில் வந்து டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் ரோல், டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன், எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அது வாய்ப்பு கொடுத்த ஜேஎம் ப்ரொடக்ஷன், கோவை மோகன்ராஜ் தயாரிப்பாளருக்கும், இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கும் நான் நன்றியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்கிற ஒரு கதை, திரைக்கதை, வசனம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் பண்ணிட்டேன். எல்லாமே சார் நான் மேலையில் பேசியிருந்தேன், சார் தான் சொல்லுவோம் என்னென்னா. இதில் இப்போ சொன்ன மாதிரி ஐபிசி, ரெண்டாவது என்ன விஷயம்னா, இந்த படம் ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் பண்ணும். சார் மேடையில் சொன்ன மாதிரி அவர் பண்ண படங்கள்லேயே இது வந்து வேறு விதமாக இருக்கும், ஆனால் ரசிகர்களுக்கு பிடிக்கிற விதமாக இருக்கும். கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ஐயா, பாலா ஐயா, உங்கள் கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு பதில் நான் நீங்கள் வேற பேசுவோம். எதுக்கு இதுல எல்லாம் கூப்பிட்டு இதை பண்ணுறீங்க? இது ஹரா படத்தோட விஷயம், ஆடியோ. இது 45 வருஷம் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க மூலமாக. ஹரான்னா ஹரி கிடையாது, ஹரன் தான். அங்கேயே நமக்கு கருத்து வேறுபாடு, நம்ம ரெண்டு பேர் தனியாக பேசிக்கோங்க. எதுக்கு இது 108 சிவன் பேர்ல ஒரு பேர், இதுல லவ் இருக்கு, இதுலேயும் ஒரு பயங்கரமான எல்லாமே எல்லாமே கலந்து எமோஷன்ஸ் தானே. எல்லா லவ் இருக்கும், காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே எமோஷன் கனெக்ட் இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ நேரம் நீங்கள் சில்வர் ஜூப்ளி அடிச்சிட்டீங்க, எல்லா படமே சில்வர் தான். அதுக்கு பிறகு ஏன் நீங்கள் வந்து கேப் விட்டுட்டீங்க? நீங்கள் இப்போ கேட்குறீங்க பாருங்க, இனிமேல் கேப் விட மாட்டேன் நினச்சிட்டு. இயக்குனர் கூட ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே சாரை தவிர, இந்த இயக்குனர் கூட, இந்த இயக்குனர் கூட நம்ம நினச்சா இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆகும்னு சொல்லி ஏதாவது ஒரு கேள்வி இருக்குங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார், கதை திரைக்கதை வசனம், அதுக்கப்புறம் இயக்குனர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், இது தான் பார்க்குறேன். எது செட் ஆகுதோ, யார் செட் ஆகிறாரோ, எனக்கு என்னை வச்சு யார் பண்ணணும், என்ன மாதிரி கதை பண்ணணும்னு புதுசாக யார் எடுத்துகிட்டு வந்தாலும் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் புதுசாக இருக்குது, கண்டென்ட் ஓரியன்ட் தான், பிகினிங்லேருந்து பண்ணிட்டு வந்திருக்கேன், அதில் தான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். இனிமேலே பண்ணுறது கூட கொஞ்சம் ஏதோ புதுசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யார் கொடுத்தாரோ, பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசருங்கிற வேறுபாடே இல்லை, அது கண்டிப்பாக பண்ணணும். இதே மாதிரி அதே மாதிரிங்கிறது இல்லை சார், எனக்கு பிடிக்கணும், அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்பணும், அதில் பண்ணுறேன் சார். எப்பவுமே நான் பண்ணியிருக்கேனே, இது புதுசு இல்லையே எனக்கு. இல்லை இல்லை, அதான் சொல்கிறேங்க, அப்போ பண்ணவன் இப்போ பண்ண மாட்டேனா, அதை பற்றி ஒரு பிரச்சனையே இல்லையே. ஆமாம், அது விமர்சனத்தான் இருக்கும். இல்லைங்க, இப்போது இந்த ஒரு மீட்டிங்லேயே நான் கதையை சொல்லி, திரைக்கதையை சொல்லி, வசனம் சொல்லிட்டேன்னா, அப்புறமா ஆடியோ, நீங்கள் ஆடியோக்கும் வீடியோக்கும் 3 சாங் இருக்குன்னு, 4 சாங் அதுக்கு வரவே மாட்டிங்களா?
யார் சொன்னது? சொல்லாதீங்க தயவு சார். உங்க பேர் என்ன சார்? அப்போ அப்படியெல்லாம் இல்லையா, நமக்குள்ள எதுக்குன்ற இது. நம்ம ஏதோ படம் பண்றோம், என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஜாலியா போயிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாரும் எல்லாரையும் அரவணைக்கும், மதங்களை அரவணைக்கும், எல்லாத்தையும் அரவணைக்கும், எல்லாத்தையும் அரவணைச்சு இல்ல இல்ல எல்லாத்தையும் அரவணைக்கும். மோகன் சார் அதுதான் சொன்னது, எல்லா நடிகர்களுக்கும் பிடிக்கும். அவரு எந்த மதத்துக்கு விரோதமோ நான் நடிக்க மாட்டேன். அப்ப எப்படி இது? எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான். அதனால் எந்த மதம் விரோதம் பற்றி இருந்தால் பண்ண மாட்டேன். ஆனால் கதை வேறு மாதிரி இருக்கு. இப்போ அந்த கதையை நான் சொல்ல முடியாது. சார், குஷ்பு மேடம் வந்து ரொம்ப நாள் இது பண்ணியிருக்காங்க, உங்களுக்காக உடம்பெல்லாம் இறக்க சொன்னீங்களா? இறக்கி ஹீரோயின் சேர்ந்து பாலா நீங்கள் தனியாக வாங்க. இந்த மாதிரி கேள்விகளை ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கீங்க, காலையிலையும் வந்தீங்களே, இப்பவும் வந்திருக்கீங்க. நீங்க பார்த்து சொல்லுங்களேன் இந்தியா ஒரு காலகட்டத்துக்கு பாட்டு இருக்குன்னு சொன்னாரு. இப்ப எல்லா கேள்விகளையும் வித்தியாசமா கேட்டுட்டே இருக்கிறாரு. எப்படி ஒரு தனியா வாங்க நீங்க? நன்றி.